வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்சூரன்ஸ் தமிழ் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நியூ எண்டோமெண்ட் பிளான் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட டேபிள் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 914. ஸோ இதை பத்தி பிரீஃபான டீடைல்ஸ் தான் நான் இங்க உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான டேப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் பிளான் அண்ட் ஷார்ட் டேர்ம் பிளான் சொல்லலாம். ஸோ எண்டோமெண்ட் பிளான்ல ஏஜ் என்ட்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வயது தகுதி வந்து பாத்தீங்கன்னா 8 வயசுல இருந்து 55 வயது உடைய ஒரு நபருக்கு இந்த பாலிசி கொடுக்கலாம். பாலிசி தொகை வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமமே 1 லாக் இருக்கணுங்க. ஸோ மினிமம் 1 லாக் அப்படின்றது உங்களுக்கு மந்த்லி ஒரு 800 to 600 இந்த பிளான் ஸ்டார்ட் ஆகும். 800 to 900 அந்த மாதிரி உங்களுக்கு பிளான் ஸ்டார்ட் ஆகும் மந்த்லின்றப்போ. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிசி பீரியட், அதாவது பாலிசி காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 years to 35 years, அதாவது ஷார்ட் டேர்ம் இருக்கு லாங் டேர்ம் இருக்கு. இதான் இதுல ஒரு பெனிஃபிட். இது நீங்க ஷார்ட் டேர்ம் வேணும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இப்பதான் ஒரு பார்ன் பேபி இருக்காங்க, அதாவது ஒரு 8 வயசு குழந்தைக்கு போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 45 கிடைக்கிற மாதிரி நீங்க இந்த பாலிசியை சேஞ்ச் பண்ணலாம். 10 வயசு குழந்தைக்கு போடுறீங்கன்னா 35 வருஷம் டேர்ம் போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு 45 மெச்சூர்ட் ஆகும். 45 ஏஜ்ல ஒரு நல்ல பல்க் அமௌண்ட் அவங்க ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். சோ அதுதான் இதோட பெனிஃபிட்ஸ். லோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் ஆஃப்டரே உங்களுக்கு இந்த பாலிசியில லோன் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் சரண்டர் பண்றீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் ஆஃப்டரே சரண்டர் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இந்த பாலிசி எக்ஸாம்பிள் ஒரு 30 வயது உடைய ஒரு நபர் இந்த பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னா பர் டே சேவிங்ஸ் ஒரு 258 ரூபாய் சேவ் பண்றாரு. சம்மர் ஷூட் அப்படின்னா பாலிசி தொகை அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 22,15,000 அவர் பாலிசி தொகை எடுக்கிறாரு. பாலிசி தொகை அப்படின்னா அது ஒரு காப்பீடு மாதிரி, அதாவது எதுக்குன்னா நம்மளோட ஆக்சிடென்டல் அண்ட் ரிஸ்க் கவரேஜ்க்கு கவர் ஆகிற மாதிரி. ரிஸ்க் கவரேஜ் வந்து உங்களுக்கு நார்மல் ரிஸ்க் கவரேஜ் மட்டும்தான் கவர் ஆகும், அண்ட் சூசைட்லாம் கவர் ஆகாது. நார்மல் ரிஸ்க் என்ன எனி ரிஸ்க் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அந்த 1 சம்மர் ஷூட் வரும். ஆக்சிடென்டல் அப்படின்னா டபுள் த சம்மர் ஷூட் வரும். 23 இயர்ஸ் டேர்ம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி 8,207, குவார்டர்லி வந்து பாத்தீங்கன்னா 24,622, இயர்லி போனீங்க அப்படின்னா 96,427 ரூபாய் பே பண்றீங்க. இதே செகண்ட் இயர் போறப்போ உங்களுக்கு இன்னும் கம்மியாகும். ஹாஃப் இயர்லி வந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு 48,729 ரூபாய் வருது. செகண்ட் இயர் வந்து உங்களுக்கு ஸோ ஜிஎஸ்டி கம்மியாகிறனால உங்களுக்கு ப்ரீமியமும் கம்மியாகும். மந்த்லி 8,331 ரூபாய் நீங்க பே பண்றீங்க. குவார்டர்லி வந்து பாத்தீங்கன்னா 24,092 ரூபாய் பே பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் ப்ரீமியம் வைஸ் எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருக்கேன், நீங்க செக் அவுட் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்றத நான் இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்ராக்சிமேட் ரிட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்மர் ஷூட் போனஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ் எஃப்ஏபி மீன்ஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ் இதெல்லாமே கால்குலேட் பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும். ஸோ டோட்டல் ப்ரீமியம்ன்றது நீங்க எல்ஐசியில் பே பண்ணியிருக்க அமௌண்ட் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 21,72,149 ரூபாய் தான் நீங்க எல்ஐசியில் பே பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 50,61,275 ரூபாய் உங்களுக்கு மெச்சூரிட்டி வருது, ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பெனிஃபிட் உள்ள பிளான் தான். இந்த பாலிசி உங்களுக்கு டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லயும் கவர் ஆகும், டாக்ஸ்லயும் நீங்க ஃபைல்ல காமிச்சுக்கலாம். உங்களுக்கு எல்லா பாலிசியுமே எல்ஐசியோட எல்லா பாலிசியுமே உங்களுக்கு டாக்ஸ் ஃபைலிங்க்கு நீங்க காமிச்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நன்றி.